ஓகேங்க. இதுல வந்து இந்த ஸ்பெஷல் குவாலிட்டின்னு ஒன்று நான் பார்க்குற ஒரு 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 விஷயம், அதாவது ஸ்பெஷலான ஐயாட்ட வந்து எது ஸ்பெஷல் அப்படின்னா, ஹோட்டல் எது ஸ்பெஷல் அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காது, பாதிக்குதான் கிடைக்கும் அப்படின்னா அது அகம்புறம் அப்படிங்கிற கையா. இது முடிய வந்து யாருங்க லைட்டா இந்த அகம்புறம் நான் எப்படி பிரிக்கிறது, எப்படி பிரிச்சு பாக்குறது? ஆரோக்கியமா இருக்கணும் நினைக்கிறது சத்தியம் பாரமாத்திய சத்தியம் பிரிக்கிறாங்கல்ல, விவகாரிய சத்தியம் பாரமாத்திய சத்தியம்னு பிரிக்கிறாங்களா? அதேதான், அதனுடைய எக்ஸ்பிரஷன் அதை வந்து என்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து பாரமாத்திய சத்தியம்னா என்ன இருக்குன்னா, சர்வம் பிரம்மமயங்கிறதான பாரமாத்திய சத்தியம். ஆமா, அதை நீங்க அகத்துக்கு எடுத்துக்கிடுங்க, கரெக்டா இருக்கும். அகத்துல இருக்கிறது அத்தனையுமே பிரம்மம் தான், நீட்டு சொல்லி எடுத்துனீங்கன்னா அகமே க்ளோஸ் ஆயிரும். அவங்க செயல் எல்லாமே வேற சத்தியம் நீட்டு எடுத்துடுங்க. அதுக்காக செயலை வந்து நீங்க பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. செயலுக்கு நீங்க வந்து நீங்க பிரிச்சுட்டு டீல் பண்ணி ஆகணும். செயலை பொறுத்த அளவுல நீங்க வேற, செயல்படுற செயல் வேற, மற்ற நபர் வேற, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சா தான் நீங்க வந்து செயல்படவே முடியும். அப்ப நீங்க செயலுக்கு எல்லாத்தையுமே பிரிச்சு விடுங்க, விவகாரத்துக்கு விவகாரியத்துக்கு வந்துடுங்க. அகத்தை பொறுத்தவரை விவகாரம் வேண்டாம், வேண்டாம். இப்ப வந்து நான் வந்து அதாவது பை மிஸ்டேக்கா நான் அதுல கையை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், இந்த கிளாரிட்டிக்காக தான் நான் கேக்குறேன். இப்போ நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறேன், அதாவது ஆரோக்கியமா நான் இருக்கணும் அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து புறத்தை சேர்ந்தது வருமா, அகத்தை சேர்ந்தது வருமா? இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறேன் மனசளவுலயா உடல் அளவுலயா? உடல் அளவு தானே நம்ம வந்து ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்து மனசுக்கு வந்து நம்ம முடிஞ்சிச்சு, நீங்க அங்கேயே சொல்லிட்டீங்க அவ்வளவுதான். உடல் எடுத்து புறமா எடுத்து டீல் பண்ணணும் அது நேச்சுரலா உடம்பு. அப்போ அது வந்து உடலை வந்து புறத்துக்கு தான் எடுக்கணும். இப்ப அகம் அப்படி கிடையாது, அகத்துல வந்து நீங்க வந்து நீங்க இப்படி மாறணும், நீங்க தப்பா இருக்கீங்க சரியா மாறணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது. அங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா தான் தப்பாயிரும் அது. அங்க வந்து உங்களை வந்து இங்க நல்லது கெட்டதே இருக்கக்கூடாது. எல்லாமே பிரம்மங்கிற கான்செப்ட் தான் அங்க பொருந்தி பொருத்தமா இருக்கும். சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் உள்ளுக்கு அப்படிதான். எல்லாமே வந்து எந்த உணர்வு வந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அங்க வந்து எல்லாமே வந்து அவன் தான். எல்லாமே பிரம்மம்னு எடுத்துக்கிடுங்க, கரெக்டா டேலி ஆயிரும். நம்ம மனதனுடைய ஒவ்வொரு அசைவுமே பிரம்மத்தினுடைய அசைவுன்னு எடுத்துட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிரும். நீங்க இந்த புக் எல்லாம் வந்து எழுதுறீங்க இல்லையா, இந்த புக் எல்லாம் எழுதுறீங்க, இந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து தேவையை பூர்த்தி பண்ணி வாழ்றதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணது எல்லாமே புறத்துலதான், புறம் தான். வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் சிந்திச்சுக்கலாம். ஆமா, அகத்தை பொறுத்தவரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோட வேலை முடிஞ்சு. அகத்தையும் கூட முதல்ல நம்ம வந்து புறம் மாதிரி எடுத்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது நம்ம வந்து நீங்க என்கொயரி பண்றதே புறத்துக்காக தான் என்கொயரி பண்ண முடியும், ஒரு செயலுக்காக தான் என்கொயரி பண்ண முடியும். ஆனா இங்க என்ன சொன்னா என்கொயரியோட முடிஞ்சு போயிருது, நீங்க விளங்கிடுறீங்க. அங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கிறதோட அங்க வேலை முடிஞ்சு போயிருது. மற்ற இடங்கள்ல நீங்க ஒரு வேலை இருக்குங்கிற என்ன வேலை செய்யலாம்னு சொல்லி செஞ்சு முடிவு பண்றீங்க. இப்ப நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னா, நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன கீழே என்ன போடணும், மேல என்ன போடணும்ங்கிறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஆனா அகத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது, அங்க சிறகு ஒண்ணுங்களே கண்டுபிடிக்கிறதோட அங்க வேலை முடிஞ்சு போயிருது. எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எதாவது செய்யணும்னு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப தாட்ஸ் வந்து அது வந்து என்ன வேணாலும் வரலாம், அது வந்து நேர்மறையா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவ் எப்படி வேணாலும் அது இருக்கும், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நமக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் அங்க வருது அப்படின்னு சொன்னா அதை எடுத்து சிந்திக்கலாம் அப்படின்னா, அகத்துக்கு தேவைன்னு ஒண்ணுமே கிடையாது. அகத்துக்கு வந்து நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னா அது அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லிங்கதான் இருக்கும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா தன்னை சரி பண்ணணும்னு சொல்லாது.
ஓகே ஓகே ஓகே.